அதை கத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அதை கத்துக்கிட்டு நம்ம விவசாயம் பணம் வழியாவே செஞ்சிடலாம். படிச்சதும் பயன் இல்லாம இப்ப வேலை கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம இது செஞ்ச போயிடலாம். சரி, உங்க கிராமத்துல இப்ப என்ன பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை? கிராமத்துலயா எந்த பிரச்சனையும் எல்லாம் சால்வ் போயிடும். சூப்பர். சரி, நீ இந்த உலகத்தை எப்படி பாக்கணும்னு ஆசைப்படுற? இயற்கையா இருக்கணும், எல்லா மத்தவங்களும் அன்பு செலுத்தணும். நீ உங்க கிராமத்துல எப்படி படிச்சு முடிச்சுட்டு பெரிய வேலைக்கு சிட்டிக்கெல்லாம் போகணும் ஆசைப்படுறியா? எப்படி சிட்டி போகணும்? ஏன் சிட்டிக்கு போக மாட்டா? சிட்டி போனா அந்த ஒரே தண்ணி பிரச்சனை, புகை, வண்டி ஓட்டி தூங்க முடியாது. வண்டி டர்போ தூங்க முடியாது. அது போல கிராமத்துல இருந்தா மயில் சத்தம், கீழே பாத்துக்கலாம், கரும்பு உடச்சு சாப்பிடலாம், நைட் நேரத்துல பண்ணிங்களை கொள்ள போய் படுத்து கொடுக்கலாம். அது மாதிரி அமைதியா இருக்கும். அதான் சார். சரி, நிறைய பேர் இப்ப படிச்சு முடிச்சுட்டு கிராமத்துல இருந்து போயிட்டு ஆபீஸ்ல ஆகணும், பெரிய பெரிய கம்பெனில வேலை செய்யணும்ன்றாங்க. அவங்களுக்கு நீ என்ன சொல்லணும்னு விரும்புற? அவங்களுக்கா? அவங்க முட்டாள்தான். சரி, விவசாயம் பண்றது சரியா தவறா? சரி. அப்படியா? நீ விவசாயம் தான் மக்கள் எல்லாம் வாழ முடியும். இப்ப சிட்டில வர்றவங்க விவசாயம் தரம் நினைச்சுக்காங்க, விவசாயம் கீழே பணக்கார மேல. ஆனா சிட்டில இருக்கிறவங்க தான் கீழே. விவசாயம் இல்லைன்னா இப்ப சென்னையில இருக்கிறவங்க வாழ முடியாது. ஆனா விவசாயத்துல இருக்கிற நெல், காய்கறி, பனங்காய் கூட இப்ப இவ்வளவு பெரிய பனங்காய் அது சென்னையில 200 ரூபாய் அது விற்கிறாங்க. அதுவே இங்க வந்தா நம்ம இஷ்டத்துக்கு நாம மட்டும் வெட்டி சாப்பிடுவோம். எங்க ஊர்ல யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, வெட்டி சாப்பிட்டு நாங்க மட்டும் வருவோம். நீ எப்ப சென்னையில போயிருக்கியா? நீ போயிடும். அங்க என்ன பாத்துருக்க? சென்னை நல்லா இருக்கா இல்ல உங்க கிராமம் நல்லா இருக்கா? அப்ப நீ கிராமத்துல வாழ்றது என்ன சொல்ல விரும்புற? நீ கிராமத்துல வாழ்றவங்க கிராமத்துல வாழலாம். அது இல்லாம இயற்கையா வேப்ப மரம், பல்குச்சி கூட வேப்ப மரம் ஆலமரத்துல இருந்து எடுத்து வளர்க்கலாம். அது போல 10 ரூபாய் காசு போட்டுட்டு ஆலமா அது என்னது கஷ்டம் பண்ணலாம். இஷ்டமா காசு இருந்தா மட்டும்தான் வாழ்க்கை நினைச்சிருந்தாங்க சில பேர். அந்த காசே இல்லாம இருந்தா வாழ்க்கை நம்மளும் தேடி வரும். ஏ கைன்னு ஒன்று இருக்குது, அது நம்மளை பார்க்க ஒன்றும் இல்லை.